அடுத்து அதே சகோதரன் கேட்குறாரு, காஞ்சிபுரம் சங்குவார் சித்திரம் மீரான், மூளவி உளவி பாக்கவி இது போன்ற பட்டமெல்லாம் ஏன் தனது பெயருக்கு முன்னாலும் போடுறாங்க, முன்னாலும் பின்னாலும் போடுறாங்க, அப்படி என்றால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அதாவது பொதுவாக பட்டங்கள் வந்து கல்விக்கு தான் பட்டம் கொடுப்பாங்க உலகத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஏன்னு கொடுப்பாங்க. அவன் எந்த காலேஜில் படித்தாலும் அந்த அந்த படிப்பு பேர் பிஏ தான், பிஏ பட்டம் கொடுக்குறாங்கன்னா அவன் எந்த ஒரு காலேஜில் போய் அந்த கோர்ஸ் படித்தான்னு சொன்னால் அவனுக்கு பேர் என்னது, அவனுக்கு பின்னாடி பிஏன்னு போடுவாங்க. எம்ஏன்னு அது ஒரு பாடத்திட்டம் வச்சுருப்பாங்க, அந்த பாடத்திட்டத்தை வந்து அவன் எந்த காலேஜில் படித்தாலும் அவனுக்கு என்ன போடுவாங்க, எம்ஏன்னு போடுவாங்க. அந்த பாட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுங்கிறாங்க, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸுங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு படிப்பு, ஒரு கோர்ஸு, என்னென்ன பாடங்களை என்னென்ன படிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர். இப்படி தான் உலகம் பூரா பட்டம் இருக்குங்க. நம்ம ஆலிம்சாக்களுக்கு என்னென்னு கேட்டால் கல்விக்கு பட்டம் கிடையாது, கல்வியை கொடுக்காம மதரசாவுக்கு பட்டமாக்குறாங்க. எந்த பாடத்திட்டத்துக்கு உள்ள பட்டம் கிடையாது. உழவின்னு அர்த்தம் உல உல மண்போடு உலான்னு ஒரு மதரசா, அந்த மதரசாவில் படித்தவுடனே எங்கள்கிட்ட படித்தவருக்கு உழவி, உழவிங்கிற ஒரு எஜுகேஷன், அது கல்வியா, அது ஒரு கல்வி கிடையாது. உழவி பாக்கியாத்து, பாக்கியாத்தில் படித்தா பாக்கவி, பாக்கவிங்கிறது ஒரு கல்விக்கு பேர் கிடையாது, ஒரு நிறுவனத்து பேர். உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது பாக்கியாத்துங்கிறது. அது ஒரு கல்வியா, அது ஒரு சிலபஸா, அது ஒரு பாடத்திட்டமா, ஒன்றும் கிடையாது. இந்த பாக்கவிங்கிறவனும் உழவிங்கிறவன் ஒரு பாடம் தான் படிச்சிருப்பான், இந்த உழவின்னு வாங்குறவனும் அந்த படித்து தான் படிச்சிருப்பான், பாக்கவியில் படித்தவனு அதைத்தான் படிச்சிருப்பான், மிஸ்பாகியில் படித்தவனு அதைத்தான் படிச்சிருப்பான். படிப்புக்கு பட்டம் கொடுப்பான், படிப்புக்கு பட்டம் கிடையாது. எதுக்கு போயிடலாம், எங்கள்கிட்ட படித்தவன், எங்கள்கிட்ட படித்தவன் அது கருத்து அவ்வளோதான். பாக்கவின்னு அர்த்தம் இவன் வேலூரில் படித்தவன், என்னத்தை படித்தா சொல்லு, வேலூர் படித்தான்னு அது இல்லை படித்தான்னு மெஸ்ஸியே என்ன. இப்படி பட்டம் நம்ம எல்லா பட்டங்களும் இந்த ஆலிம்சாக்கள் பட்டம் பூராவுமே மண்பையின்னா லால் மண்பவுல் அன்வாரு, லால்பேட்டையில் படித்தவன், மண்பவுல்னு வருதுல்ல, மண்பை மண்பைன்னு சேர்த்துக்கிறது, விளங்குதா. அப்போ எந்தெந்த மதரசாவில் படிக்கிறானோ அந்த மதரசாவுடைய ஜாமியா அன்வார் அன்வாரின்னு போட்டுக்குறாங்க. ஜாமியா அன்வார் ரூம்னா அன்வாரி, அதை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கிறேன், ஓ இவர் அங்கே படித்தவர். தாவூதியா மதரசாவில் படித்தா தாவூதி, ஈரோட்டில் தாவூதியான்னு மதரசா வச்சுக்கிறாங்க, அந்த மதரசாவில் படித்தா அவர் பேர் என்னது, தாவூதி. எல்லாம் அப்படி தான், தாவூதி, மிஸ்பாஹி, மும்பை, பாக்கவி, எல்லாமே என்னது, இதெல்லாம் வந்து கல்விக்கு உரிய பட்டம் கிடையாது, நல்லா விளங்கிக்கிறேன். ஆனால் பிஏங்கிறான்னுங்களாம் அழகப்பாவில் படித்தாலும் பிஏ தான், சாதாரண ஒரு காலேஜில் படித்தாலும் பிஏ தான். உலகத்தில் எங்கே, இந்தியாவுக்குள்ளே எங்கே படித்தாலும் இந்த இந்த சிலபஸை படித்தவனுக்கு என்ன செய்வாங்க, பட்டம் கொடுப்பாங்க. இவங்க என்ன செய்யணும், அப்படி கொடுக்கறது கிடையாது. எதில் சேர்க்குறாங்களோ அந்த மதரசாவை கொண்டு என்ன செய்கிறாங்க, பட்டமாக்கியிருக்கிறாங்க. அதுதான் உழவி பாக்கவிங்கிறது, விளங்குதா. உழவின்னா மண்போடு உலா, அது உழவி. பாக்கவின்னா பாக்கியாத்து சாலியார். இதெல்லாம் ஏன் முன்னாடி பின்னாடி போட்டுக்கிறாங்கன்னு கேட்குறீங்க, போட்டுக்கிறாங்க அது உங்களுக்கே தெரியும் காரணம், எதுக்கு, தங்களுக்கு தனி மரியாதை. படிப்பை பட்டத்தை போட்டுக்கலாம் தான், உலகத்துக்கு உரியதுக்கு பட்டம் போடலாம். பிஏங்கிறது என்ன, உலக தகுதி அது, அதை போட்டுக்க. எம்ஏ என்றாலும் இந்த மாதிரி இந்த உலகத்துக்கு படித்தவர் துன்யாவுடைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்க கல்வி படித்தவருங்க அதையே பட்டமாக பார்க்குறீங்க, அல்லாவுக்காதான படிச்சிங்க, அதையே மூலவின்னு முன்னாடி போட்டுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆலிம் சாக்களாக இருக்கிறவர்களுக்கு அந்த பெருமையில் எவனுமே இப்படி போட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. என்ன செய்வாங்கன்னா, மூலானா மூலவி ஹாதில் பாக்கவி மூலவி, இது ஒரு 20 வரும் பட்டம் பேரை சொல்லிட்டு, யார் கையெழுத்து போடும்போது அவரே போடுறதுங்க. வேற ஒரு ஆள் என்னையே சொன்னால் பரவாயில்ல, நானே என்ன செய்யறதுன்னா என் கையெழுத்து எப்படி போடுவேன், மூலானா மூலவி ஹாஃபில் பாசில் பாக்கவி ஜெயினுல் ஆபுதீன் கஃபர் அல்லாஹுலகுன்னு இப்படி பெருசாக வரும். இது என்னது, பேரை சொல்லிட்டு போவேன். உலகத்தில் எவனாச்சும் தன் பெயருக்கு முன்னாடி பட்டம் போட்டு எழுதி பார்த்துருக்கிறீங்களா, எவனாக இருந்தாலும் அவன் பேரை தான் போடுவான். அது சைன் பண்ணுறது, கையெழுத்து போடுவதில் கூட இந்த அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறாங்க, ஓவராக புகழ்றது. அவங்களுடைய குருமார்களை புகழ்வதாக இருந்தாலும் கிபிலாங்கிறது ஹஜரத்துங்கிறது என்னென்னமோ இதெல்லாம் எதுக்குங்கிறீங்க, படிப்பு எஜுகேஷனுங்கிறது போடுறதா இருந்தால் அந்த எஜுகேஷனுக்கு ஒரு பேரை வைங்க. இந்த மூலவி மூலவிங்கிறது அது அதில் வராது, மூலா மூலவிங்கிறது அது ஒரு எஜுகேஷன் கிடையாது. மூலாண்டா அல்லா, மூலாண்டா எஜமான், மூலவின்னா அல்லாவுக்காக பணியாற்றுறவர் அந்த அர்த்தம் தான் வரும். கல்விக்கு என்னப்பா அந்த இந்த இந்த பாடத்திட்டத்துக்கு இந்த இது, இந்த பாடத்திட்டம் இந்த இதுன்னு வை பார்ப்போம். பல பாடங்கள் வச்சுருப்பீங்கல்ல, அந்த பாடங்களை வச்சு என்னென்ன புக்குகளை என்னென்ன மாதிரி படித்தான்னா அந்த கல்விக்கு இந்த பேர், எந்த மாதத்தில் படித்தாலும் சரி இந்த மாதிரி வரைக்கும் படிச்சிருந்தான்னா அதுக்கு ஒரு பேர். அப்படி ஏதாவது பிஏஎம்ஏன்னு எதாவது வச்சு சிஏகேன்னு எதாவது வை, எம்எல்ஏ படித்தாலும் அதில் கல்வித்தரம் வழங்கும். இதில் எங்கே படித்தான் ஊர் தான் வழங்கும். இதில் என்ன நீ போட்ட பாக்கியத்தில் வழங்கும், இவன் வேலூரில் படித்தாலும் இவன் உருது மாதத்தில் படிச்சிருக்கிறான் இப்படி வழங்கிக்கிறாங்களே தவிர அவன் படித்த படிப்பை காட்டக்கூடிய விதத்தில் கூட பட்டம் போட தெரியல. இந்த பட்டங்களை போடுறது வந்து
தான் படித்த அந்த கல்வியை பட்டமாக்காமல் தன்னுடைய அந்த மதரசாவையே பட்டமாக்குறதுங்கிறது எந்த இயல்பும் நமக்கு தெரியல. அதை ஒரு பெருமையாகவும் போட்டுக்கொள்கிறாங்க. அதனால் கல்வின்னு சொல்லி போட்டார்களே, ஆனால் அர்த்தம் இருக்குது. இது எது அடிமைத்தன மாதிரி பாக்கியத்தில் பாக்கியத்து அந்த பேரை எழுது இன்னும் ஒரு பறக்கத்தாது அந்த மதரசாவுடைய பேரை சேர்க்கறது பெரிய ஒரு இதாக என்னன்னு தெரியல. அதனால் வந்து இது தேவையற்ற ஒரு விஷயந்தான். படிப்பு பட்டமாக இருந்தால் போட்டுக்கலாம், அவங்க தான். இது எதுவுமே பட்டமாக தெரியல, எல்லாம் மதரசா பேரை சேர்க்குறாங்களோ என்ன படித்தாங்கிறதுக்குரிய அடையாளமாக அது இல்லை.